Hello dear students, welcome to Mathematics Education in Tamil. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா 12th max exercise number 4.5 அதோட 4th sum பார்க்க போறோம். So prove that tan inverse of 2 by 11 plus tan inverse of 7 by 24 equal to tan inverse of 1 by 2 அப்படினு ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. So நமக்கு tan inverseக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். Tan inverse of x tan inverse of y அப்படினு வந்ததுனா அதாவது tan inverse of x प्लस टैन इन्वर्स ऑफ वाई इन द मदरी वोर फॉर्मेट वर्ड दे अपनी ना इधर यदि इक्वल आ रखो अपनी कह रही ना टैन इन्वर्स ऑफ एक्स प्लस वाई डिवाइडेड बाय वन माइनस एक्स वाई इधर के इक्वल आ रखो अलर्टी इधर वंदे इधर कुनारी इरकर सम्बले ना हम पाते रुपो सो इन द फॉर्म लवन हम यूज़ पनी क्ला इधर एक्स नो इधर वाई नो एड़तकला एड़तकटे एलएचएस यूज़ पन्नो अपनी ना आरएचएस नम्बर कड़ेको ओके सो इपो इधर एक्स इधर वाई ने ऐड दूँगा अपनी ना का सो टैन इन्वर्स ऑफ एक्स प्लस वाई अपनी ने कर चुके सो एक्स प्लस वाई अपनी ना टू बाय इलेवन प्लस सेवेन बाय ट्वेंटी फोर डिवाइडेड बाय वन माइनस टू बाय इलेवन इनटू सेवेन बाय ट्वेंटी फोर अपनी ना मेरे दिखला ஓகே சோ இத சால்வ் பண்ணனும் இது எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணலாம் சோ 11ன்றது ஒரு பிரைம் நம்பர்ன்றதனால நம்ம डायरेक्टली கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம் சோ tan இன்வர்ஸ் ஆஃப் இத கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணோம்னா 24 இன்டு 2 பண்ணோம்னாக்கா 48 வரும் பிளஸ் 7 இன்டு 11 77 அண்ட் தென் டிவைடட் பை 11 இன்டு 24 246 வரும் डिवाइडेड बाय की अदे मादरी 264 वरुम ओके 264 वरुम सो कीड़े मल्टिपल पण्णोम्ना 264 264 इंटू 1 264 माइनस 7 2 आर 14 इदुवुम डिवाइडेड बाय 264 सो इंद रेंडु 264 उम नम्मलुक्कु कैंसिल आयिडुम बैलेंस इदु रेंडैयुम ऐड पण्णिक्कलाम ऐड पण्णीना टैन इनवर्स ऑफ 125 डिवाइडेड बाय की इधर का सब्ट्रैक्शन பண்ணிட்டீங்கனா 250 सो இது 1 டைம் இது 2 டைம் அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் 1/2 இது RHS சோ என்ன ப்ரூஃப் பண்ண சொன்னங்களோ அத ப்ரூஃப் பண்ணிட்டோம் so fourth sum la second sum paakrom sin inverse of 3 by 5 minus cos inverse of 12 by 13 equal to sin inverse of 16 by 65 nu proof ana solirukanga so nalla kavanikano lhs side la values kuduttu rhs side la sin inverse vara maadhiri proof ana solranga seri nammalku vande or formula theriyum enna formula appdin kettingna adhaavadhu property one of the property ungaloda book la properties ellame theliva kuduthirukanga na properties book la theliva kuduthirukradunala தனியா அத வீடியோவா எதுவும் போடல நீங்க தான் அத சர்ச் பண்ணி படிச்சுக்கணும் சோ கொடுத்திருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டீஸையும் நல்லா தரோவா செக் பண்ணி பார்த்து வெச்சுக்கோங்க சரி இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படினு பாத்தீங்கன்னா இதல LHS பார்ட்ல ரெண்டு தீமே சைன் இன்வர்ஸா மாத்த போறேன் சைன் இன்வர்ஸா ஏன் மாத்த போறேன் அப்படினு கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி தெரியும் அப்படினு சொன்னல அந்த ப்ராப்பர்ட்டி என்ன அப்படினு கேட்டிங்கன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் x அதுக்கு அப்புறம் மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் y இந்த மாதிரி இருந்தது அப்படினா அத நம்ம எப்படி எழுதலாம் அப்படிን கேட்டிங்கனா sin inverse of x square root of 1 minus y square minus y square root of 1 minus x square இந்த ஃபார்மட்ல நம்மளால எழுத முடியும் இதுதான் அந்த ப்ராப்பர்ட்டி சரி இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம யூஸ் பண்ணனும் அப்படினா ரெண்டுமே sin inverse-ஆ இருக்கும் இதுல ஒன்னு வந்து cos inverse-ஆ இருக்கு சோ cos inverse-ஆ இருக்கறத நம்ம எப்படி sin inverse-ஆ மாத்துறது அப்படிን கேட்டா ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி மாத்திக்கலாம் so இது ஒரு ட்ரையாங்கிள் அப்படினு எடுத்துக்கிட்டீங்கனா இங்க இருந்து பார்க்கறோம் cos inverse வந்து 12/13 so cos inverse 12/13 னா இங்க 12 இங்க 13 இருக்கும் நமக்கே தெரியும் அப்ப இங்க ஆப்போசிட் சைடுல என்ன இருக்கும் அப்படினு கேட்டிங்கனாக்கா இத நம்ம பிதாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும் so பிதாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும் அப்படினும்போது இது ஆப்போசிட் சைடு வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 13 ஸ்கொயர் மைனஸ் 12 ஸ்கொயர் so அப்போ 13 ஸ்கொயர்னா 169 இது 12 ஸ்கொயர்னா 144 இதை மைனஸ் பண்ணீங்கன்னா 25 வரும் வெல்ல எடுத்தீங்கன்னா 5 வரும் இந்த 5 இந்த இடத்துல எழுதிக்கலாம் sin இப்போ sin இன்வர்ஸா மாத்தணும்னா 5/13 இதுவும் இதுவும் தான் sin க்கு வரும்
so sin inverse அப்படிங்கறதை நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் so first இது எழுதிக்கிறேன் sin inverse 3/5 minus இங்க cos inverseக்கு பதிலா நான் sin inverse மாத்துறேன் so sin inverse 5/13 அப்படிங்கறதை எழுதிக்கிறேன் so இப்போ இந்த மாதிரி இருந்ததுனா அப்போ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கறதை செக் பண்றோம் so அப்போ sin inverse of இங்க xன்றது இது x இது y so அப்போ xன்றது 3/5 3/5 square root of 1 minus y in rather 5/13 5/13 the whole square minus y in rather 5/13 and the square root of 1 minus x in rather 3/5 the whole square இப்போ bracket close பண்ணிக்கலாம் so and then next இப்போ sin inverse அப்படியே வெச்சுக்கலாம் அதுக்கு அப்புறம் 3/5 அப்படியே வெச்சிட்டு இது स्क्वायर पनी को स्क्वायर पनी ना इन्ना वरों वन माइनस 25 बाय 169 वरों अधे मदरी इंगे माइनस 5 बाय 13 इधर स्क्वायर पनम ना नमले को वन माइनस 9 बाय 25 अपडीन करेगो ओके वा सो अंदर नेक्स्ट साइन इन्वर्स ऑफ इंगे 3 बाय 5 இப்போ உள்ள வந்து எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணிக்கலாம் அதாவது 169 into 1 169 169 ல 25 மைனஸ் பண்ணிடலாம் மைனஸ் பண்ணிட்டோம்னாக்கா நமக்கு 144 கிடைக்கும் 144 divided by 169 minus 5/13 ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்க 25 into 1 25 25 ல 9 போச்சுனா 16 16/25 அப்படினு எழுதிக்கலாம் அடுத்ததா நெக்ஸ்ட் sin inverse of 3/5 இத ரூட்ல இருந்து வெல்ல எடுத்தீங்கனா 12/13 அப்படிን கிடைக்கும் அதே மாதிரி -5/13 இத ரூட்ல இருந்து வெல்ல எடுத்தீங்கனா 4/5 னு கிடைக்கும் ஓகே சோ அடுத்ததா நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல எழுதுறேன் சோ equal to sin inverse of இத மல்டிபிள் பண்ணோம்னா 30 6/65 minus இத வந்து மல்டிபிள் பண்ணும்போது 5/4 = 20 divided by 65 னு கிடைக்கும் அடுத்து நெக்ஸ்ட் sin inverse of பேஸ் காமனா இருக்கு கீழ காமனா இருக்கிறதுனால மேல இருக்கிறது மைனஸ் பண்ணிடலாம் நியூமரேட்டர் மைனஸ் பண்ணிட்டீங்கனாக்கா 36/20 னா 16/65 அப்படினு கிடைக்கும் சோ என்ன ப்ரூஃப் பண்ண சொன்னாங்க RHS நமக்கு இங்க கிடைச்சிருக்கு सो इत वीडियो उड़ीचर लाइक पड़ूंग शेर पड़ूंग मबस्क्राई पड़ूंग थैंक यू